கதை எழுதுறது கூட ஈஸியா இருக்கு, ஆனா டைட்டில் பிடிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. என்ன என்ன டைட்டில் गाइस கம் ஆன் சீரியஸா கொஞ்சம் இருங்க, படத்துக்கு ஒரு டைட்டில் சொல்லுங்க சார். இதா ட்ரெண்டியா வைக்கணும் சார். அப்போ டாக்கோ பாயின் வச்சிரலாம், இப்போதான் நல்ல ட்ரெண்ட்ல இருக்கு. சி அதா பிரச்சனை, பிரச்சனை வேணாம்னு ஒதுக்கு போறது தான் சாக்கோ பாய். ஓ இவர் கூட தாடில வச்சிருக்காரு, இப்போ வேணும்னா ரகட் பாயின் வெச்சுக்கலாம். சூப்பர், நம்ம படமே ஒரு மியூசிக்கல் ஸ்கிரிப்ட். இசை அதனால ஒரு ஸ்ருதி லயம் தாளம் இதெல்லாம் வேணும் சார். சூப்பர்டா, வெரி குட். இதுக்கு தான் மியூசிக் கூட வச்சுக்கணும். கம் ஆன்டா சொல்லு, பாஸ்ருதி போலாம். என்னடா மீனிங்ஃபுல்லா சொல்றா சார், என்ன சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான் பாரு, இது ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நான் வைக்கிற பாருங்க சார், இது வடிவேல் சார் கிட்ட இருக்குப்பா. சம பஞ்ச் லைனா இருக்கு உண்டா, சொன்ன உடனே தீ பிடிக்கும். பார்த்த உடனே பதிகிச்சு. ஏய் கிச்சடிச்சு பதிகிச்சு செட்டில் பதிகிச்சு கோயிலே கோயிலே. டைட்டில் சொல்லுங்கடா, நான் பைத்தியம் மாதிரி ஆளுக்கு மூணு பேர் பேசி சார். டைட்டில் கட்டிடுச்சு சார். என்ன டைட்டில்? ஓ ஓகே, ரெடி? யா. ஊம் சொல்றியா ஊம் சொல்றியா. ஏய் ஏனா கன்ஃபார்ம் எஸ் பிக்கு தான் படுது. வந்தால் மகாலட்சுமியா? யோ டைட்டில் மகாலட்சுமி ரெண்டுமே என்கிட்ட தான் இருக்கு. வையா நம்ம ஏன் வந்தால் மகாலட்சுமன் வைக்க கூடாது, கொஞ்சம் மழைக்காலம், வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர் காலம். அரசியல் இலையுதிர் காலம் சார். கதைக்கெல்லாம் டைட்டில் யோசிக்காத, அப்புறம் கேட்ட உடனே நச்சுன்னு பதிலாக நான் டைட்டில் சொல்லுவா. நீங்க சொல்லு. இதான டைட்டில். சூப்பர் பா, டைட்டிலே பொயட்டிக்கா இருக்கு. ஓ ஓகே சார், தேங்க் யூ சார். சொல்லுப்பா சார், ஒரு சின்ன சஜஷன் சார். என்ன? டைட்டில் கொஞ்சம் ஹீரோ சென்ட்ரிக்கா இருந்தா நல்லா இருக்கும்ல சார். எப்படி? அதாவது சார், காலங்களில் அவன் வசந்தம், இது எப்படி சார் இருக்கு? இன்னும் என்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானோ.